ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேர்மை ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி பேசுகிறேன். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, 9வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் இருக்கிற குறுந்தொகை பற்றின டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த குறுந்தொகை கொடுத்துருக்க, இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுக்கு ஆசிரியர் பேர் வந்து நம்மளுக்கு தெரியாது. சரி, ஆசிரியர் குறிப்பு இல்லை. சரிங்களா, ஆசிரியர் குறிப்பு இல்லை. இது வந்து என்னென்னா, ஒரு மனப்பட பகுதியான நமக்கு கொடுத்துருக்க ஒரு பாடல். சரிங்களா, இதை பற்றி பார்ப்போம். நிலத்தை வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருமை நிலைக்கும் நாடனொடு நட்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனொடு நட்பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதுக்கான பொருள் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கான பொருளை நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா, பொருள், மலைப்பகுதியில் உள்ள குறிஞ்சியின் கரிய கொம்புகளில் குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கின்றன. என்ன சொல்லியிருக்காங்க, கொம்புகளில்னா என்னது, அந்த கிளைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் கொம்புகள்ன்றது என்ன அர்த்தம்னா கிளைகள்னு சொல்லுவாங்க. அந்த கொம்புகள்லாம் என்னதுன்னா, கரிய கொம்புகளில்னா குறிஞ்சி பூக்கள் வந்து பூக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அந்த குறிஞ்சி பூக்கள் வந்து பூக்கப்பட்டிருக்கு. சரியா, சரிங்களா, குறிஞ்சிப்பூ வந்து பூக்கப்பட்டிருக்கு. அப்பூக்களிலிருந்து வண்டுகள் தேனை திரட்டுவதற்கு இடமாகிய நாட்டை உடையவன் தலைவன். சரிங்களா, அப்பூக்களிலிருந்து வண்டுகளை தேனை திரட்டுவதற்கு இடமாகிய நாட்டை உடைய தலைவன் அத்தலைவனோடு யான் கொண்ட நட்பானது நிலத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அப்பூக்களிலிருந்து வண்டுகள் தேனை திரட்டுவதற்கு இடமாகிய நாட்டை உடையவன் தலைவனாம். அந்த தலைவன் இருக்கிற நாட்டிலிருந்து தான் என்னது, இந்த வண்டுகள்லாம் தேனை வந்து திரட்டுறாங்களாம். தலைவனோடு யான் கொண்டது நட்பானது நிலத்தை விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கடலை விட ஆழமானது என தலைவி கூறுகிறாள். என்னது, யார் சொல்கிறது இதெல்லாம்னா, அந்த தலைவி தான் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அவங்க கொண்ட நட்பை பற்றி இதில் சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்க கொண்ட நட்பை பற்றி சொல்கிறாங்க. சரியா, இதற்கான பொருளை சொற்பொருளை பார்ப்போம். நீர், நீர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கடல்னு சொல்கிறாங்க. நீர் அப்படின்றது என்னதுன்னா கடல்னு சொல்கிறாங்க. கருங்கோல் அப்படின்றது என்னதுன்னா கருமை நிறமுடைய கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கருமை நிறமுடைய கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கொம்புனா என்னது, குச்சி அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிங்களா, குச்சி அந்த மாதிரி. சரியா, குச்சின்றது தான் இங்கே என்னது, கொம்புன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து ஒன்று அப்படின்னது உயர்ந்தது. உயர்ந்தன்றுனா என்னது, உயர்ந்ததுன்னு அர்த்தம். அளவின்று அப்படின்றது என்ன அர்த்தம், அளவினை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அளவின்றுன்றது என்னது, அளவினை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. சரிங்களா, இதற்கான ஆசிரியர் குறிப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படலை. அதனால் என்னென்னா, நம்ம வந்து இதில் ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறது கிடையாது. சரிங்களா, ஆசிரியர் குறிப்பு இதுக்கு கிடையாது, இந்த பாடலுக்கான ஆசிரியர் குறிப்பு கிடைக்கல. சரியா, அதனால் நூல் குறிப்பு பார்ப்போம். சரிங்களா, நூல் குறிப்பு, குறுந்தொகையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா குறுமை ப்ளஸ் தொகைன்னு பிரிக்கிறாங்க. குறுந்தொகை எப்படி பிரிக்கிறாங்க, குறுமை ப்ளஸ் தொகைன்னு பிரிக்கிறாங்க. குறைந்த அடியவால் பாடப்பட்ட, குறைந்த அடிகளால் பாடப்பட்ட பாடல் தொகுப்பே குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, குறுந்தொகை கடமை. என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்த அடிகளால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் என்னதுன்னா குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. இது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, எட்டு தொகை நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது என்னதுன்னா குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. எட்டு தொகை நூல்கள் ஒன்று என்னது, குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் கொண்டு வருது. அப்போ எத்தனை பாடல்கள் கொண்டிருக்கு, 401 பாடல்களை கொண்டது. இதோட கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க, 401 பாடல்கள். அகப்பொருள், அகப்பொருள் பற்றிய பாடல்களை பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பாடியுள்ளனர். சரிங்களா, அகப்பொருள் பற்றிய பாடல்களை, புறப்பொருள்னா என்ன சொல்லியிருந்தா ஒரு மன்னனோட கல்வி வீரம் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அகப்பொருள் பற்றிய பாடல்களை காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பாடியுள்ளார்கள். இப்பாடல்கள் குறைந்த அளவாக 4 அடிகளை அதிகமாக 8 அடிகளாக இருக்கும். குறைஞ்சது 4 அடி, அதிகமான 8 அடி. சரிங்களா, குறைஞ்சது 4 அடி, அதிகமான 8 அடி. இந்நூலை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பூரிக்கோ. இந்நூலை தொகுப்பித்தவர், குறுந்தொகை நூலை தொகுப்பித்தவர்னு கேட்டாங்கன்னா யாருன்னு சொல்லலாம்னா பூரிக்கோன்னு சொல்லலாம். சரியா, இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த குறுந்தொகைக்கு மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது என்று பார்த்தால்,
401 பாடல்கள் உள்ளது. சரிங்களா, 401 பாடல்கள் உள்ளது. ஏன் எதையும் சேர்த்துனா கடவுள் வார்த்தையும் அனைத்தையும் சேர்த்து 401 பாடல்கள் கொண்டது. இப்பாடல் ஆசிரியர் குறித்த செய்திகள் கிடைக்கவில்லை. இந்த இதுக்கான பாடல் ஆசிரியர் வந்து கிடைக்கப்படலாம். இந்நூல் வாயிலாக பண்டைய தமிழர்களின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அறவுணர்வு முதலியவற்றை அறியலாம். இந்த இதில் இந்த பாடல் வரியில் பற்றி என்ன அறியலாம்னா, இந்த நூல் குறுந்தகை நூல்களை பற்றி இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அறவுணர்வு, இதை பற்றி என்னது அகப்பொருள் பற்றி இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, புறப்பல் பற்றினது என்னென்னு பார்த்தோம். ஒரு மன்னனோட வீரம், கொடை, கல்வி, இதை பற்றி தான் என்னது குறுந்த புறநானூரில் புறப்பொருள் பற்றி பாடப்பட்டது. சரிங்களா, சரி, எட்டு தொகை நூல்கள் ஒன்றது என்னது தான் குறுந்தொகை. எட்டு தொகை நூல்கள் ஒன்றது என்னது குறுந்தொகை. குறுந்தொகை பாடல்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை, 401. 401ன்றது என்னது கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 401. குறுந்தொகையின் அடி வரையறைன்னு பார்த்தோம்னா இது குறைந்தது 4 அடி, அதிகமானது 8 அடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவ்வளோதான். சரிங்களா,